அனைவருக்கும் காலை வணக்கம். நாங்கள் நேற்று இலங்கையில் இருக்கிற காண்டி மாவட்டத்துக்குரிய கம்புல் என்ற இடத்துல நிற்கிறோம். இதுலேருந்து ரக்ஸகல மலை என்ற ஒரு இடம் இருக்குது, அந்த மலை தான் நான் இங்கே ஏற போகிறேன். சரி, நான் இதுலேருந்து மூட்டை வழக்கில் போயிட்டு உங்களோட கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ வழிகிட்ட போய் கொண்டிருக்கிறேன். இதுலேருந்து 26 கிலோமீட்டர்ன்றது போகணும். இப்போ நேரம் சரி 7 மணி ஆகுது. இவ்வளோ வெள்ளனை வழிகிட்டு போகிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர கஷ்டமான அந்த மலை, அதில் நாங்கள் கொஞ்சம் வெள்ளனை போன வேண்டாம் தான் வெயிலுக்கு முன்னுக்கு ஏறக்கூடிய மாதிரி இருக்கும். நான் இப்போ நாவலப்பிட்டி என்ற இடத்துக்கு வந்துட்டேன். இதுலேருந்து இன்னும் 15 கிலோமீட்டர்ன்றது போகணும். இப்போ நேரம் சரி 7:30 ஆகுது. இந்த இடத்துலேருந்து இடது பக்கத்தால் போன வேண்டாம் தான் கடியில் நான் போட்டு போகலாம். அதே மாதிரி நாங்கள் போன கிளவிட ஓட்ட போல் அந்த இடத்துக்கெல்லாம் போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாவலப்பிட்டி டவுன்ல இருந்து வலது பக்கம் திரும்பி போய் கொண்டிருக்கிறோம். இங்கே ரோட்டுகள்ன்றது மோசமாக இருக்குது. இந்த ரோட்டில் 15 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 40 நிமிஷமாக தேவைப்படும் போல இருக்குது. இந்த இடத்துல போய் கொண்டிருக்கீங்களா, எங்களை கண்ணுக்கு முன்னுக்கு தெரிகிற மலை தான் சொல்கிறது அபர்கள மலைன்னு. அந்த இடத்துல போய் நாங்கள் கேம்பிங்கெல்லாம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பாவம், வருங்காலத்தில் நாங்கள் அந்த மலைக்கும் போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள்ன்றது இருக்குது. ஆனால் இன்றைக்கே நாங்கள் அதுக்கு போயிருக்கலாம். என்றாலும் நான் இன்றைக்கு இதிலிருந்து நான் வவுனியாவுக்கு போகணும். ஏன்னா ஒரு அவசர அலுவல் ஒன்று இருக்கிறதால நான் நாளைக்கு விடிய நான் வவுனியாவில் நிற்கணும். பக்கத்தில் வந்துட்டு நாங்கள் ஒரு மலையை பார்த்துட்டு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம். இவ்விடத்தில் போய் கொண்டிருக்கீங்களா, இடது பக்கத்தில் ஒரு பெரிய கடை ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த கடையில் தான் நாங்கள் தண்ணி பொத்தல் வேண்டும். இதுக்கு பிறகு கடைகள் இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். சரி, இப்போ இந்த இடத்துல தண்ணி பொத்தல் வண்டிட்டு ஒழிக்கிட்டோம். இதில் ஏதோ அந்த ரக்ஸா டீ ஃபேக்டரி பக்கத்தில் போய்க்கல சாப்பாடு கடை இருக்கா மட்டும் சொன்னவேல். இப்போ அதை நம்பி தான் போய் கொண்டிருக்கிறேன். கேட்கலாம், எங்களுக்கு முன்னுக்கு ஒரு பஸ் ஒன்று வருது. ஆனால் அந்த பஸ்ஸில் இங்கிலீஷ்லேயோ இல்லை தமிழ்லையோ ஒன்றும் எழுதலை. சிங்களத்திலாம் பேர் எழுதி வச்சிருக்கிறேன். நான் சின்னதில் ஏதாவது பேர் போட்டிருக்கேன், உங்களுக்கு பார்த்து சொல்லுவோம்னு பார்த்தேன். இதில் ஒரு சந்தி ஒன்று வருது பாருங்க. இந்த சந்திலிருந்து இடது பக்கம் திரும்பி ராக்ஸாவை டீ ஃபேக்டரி என்ற இடத்துக்கும் போகணும். இதில் நம்ம சாப்பாடு இருக்கான்னு கேட்போம். ஓகே, இதில் சோட்டிஸ் இருக்கு, ஆனால் உள்ளே இருந்து சாப்பிட்டு இல்லாத போல இருக்கு. வடை அயாய் தண்டகோ கீதே காய் ஆ மேக்க ஹத்தரா தண்டகோ ஏ கேப்பா. ஓகே, இப்போ இந்த இடத்துல வடை சாப்பிட்டு நாங்கள். அதே மாதிரி ப்ரோ ஒரு டீ குடித்தார், நான் ஒரு ஜூஸ் குடித்தேன். மொத்தத்தில் 500 பில் வந்தது. மற்றது 4 வடையும் கட்டிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அந்த சந்தியிலேருந்து உள்ளுக்குள்ளே 2 கிலோமீட்டர்லாம் பைக்கில் போகக்கூடிய மாதிரி இருக்குமாம். அதுக்கு பிறகு அதிலேருந்து 1.5 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து போன மட்டும் தான் அந்த மலைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குமாம். அதோட அந்த கடையில் கேட்டு எங்கள்கிட்ட பேக் மேட்டது ஜாக்கெட் எல்லாம் வச்சுட்டு தான் போய் கொண்டிருக்கிறேன். இப்போ அந்த ரோட்டால் வந்து ரக்ஸாவை டீ ஃபேக்ட்ரி என்ற இடத்தடிக்கு வந்துட்டோம். இதில் பாருங்க, அனுமதியின்றி உள் பிரவேசிக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கிறேன். நான் நினைக்கிற இடத்துலேருந்து போய் பெர்மிஷன் ஏதாவது எடுக்கணும் போல இருக்குது. என்ன மாதிரின்றதை பார்ப்போம். இதில் ஆஃபீஸ் ரெண்டு போட்டிருக்கிறேன் பாருங்க. இதில் போய் கேட்போம் உள்ளே போகலாமான்ட்டு. இப்போ இந்த இடத்துல பெர்மிஷன் கேட்டுனா நான் இதால் போயிடலாம் தான். இதிலேருந்து போய்க்கல ஒரு கோயிலோ இல்லை மூங்கில் ஏதோ இருக்காம அதுக்கு பக்கத்தில் பைக்கை விட்டுட்டு அதுலேருந்து குறுக்கு ரோட்டால் தான் போகணுமென்ட்டு சொல்லிடலாம். இந்த இடத்துல பைக்கை நிப்பாட்டிக்கொள்வோம் போய். கடவுளே, இப்போ இந்த இடத்துல பைக்கை நிப்பாண்டாங்கள். இதிலேருந்து அந்த வீட்டுக்காரர் கூப்பிட்டு அங்கே பைக் விடலாம் அப்படின்னு சொன்னது. அதனால் அந்த வீட்டில் பைக் ஹெல்மெட் எல்லாம் வச்சுட்டோம். இப்போ நேரம் சரியாக 9 மணி. இதிலேருந்து வேற வழிக்கிட போகிறோம். கிட்டத்தட்ட 2 மணித்தியாலம் 2.5 மணித்தியாலம் தேவைன்றது சொல்லினோம். உண்மையிலுமே ஒரு கஷ்டமான ஒரு பயணமாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே சமாளித்து நாங்கள் இந்த மலைன்றதை ஏறணும் கட்டாயம். இன்றைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக 1 லிட்டர் தண்ணி பதில் பண்ணி கொண்டு போகிறோம். காணுமாண்டே நினைக்கிறேன். இதில் போய்க்கல பாருங்கள், தண்ணி வந்து கொண்டிருக்கு. பரவாயில்ல, வரைகளை குடிச்சிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே தேயில தோட்டங்களுக்கு நடுவால் தான் போய் கொண்டிருக்கிறேன். இதிலேருந்து மேலே ஒரு லயம் ஒன்று இருக்கணும். அந்த லயம் வரைக்கும் இப்படியான பாதைகளாக தான் இருக்கும். கீழே உள்ள ஒரு மலையாள ஏறி வந்தால் 3 ரோட்டுன்றது பிரிஞ்சது. அதனால் நாங்கள் மேல் ரோட்டாலேயே போய் கொண்டிருக்கிறோம், அதாவது நேர் ரோட்டாலேயே போய் கொண்டிருக்கிறோம். நாங்களும் இந்த தேயில குழந்தை இருக்கிற மேலையில் ஒரு 1.5 மணித்தியாலம் தாண்டி ஏறி கொண்டிருக்கிறோம். அங்கே வலது பக்கத்தில் தான் நாங்கள் போண்டிய ரக்ஸகல மலை இருக்குது. என்ன இப்படியான பாதையில் நடந்து போய்க்கல, அந்த பாதைக்கு பக்கத்திலே தேயிலை கண்டுகள் இருக்குது. அதை வெட்டி விட்டுருக்கணும். 2-3 தடவை காலில் அடிச்சுட்டு பாவம் ஜாலையெல்லாம் வெயில் செய்கிறார்கள். எந்த இடத்துக்கு கஷ்டப்படுவீங்கன்னு நினைக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷமாக நடந்து வரைக்கல. இதில் பாருங்கள், இப்படி புதர்களாக இருக்குது. இதுலேருந்து வலது பக்கத்தால் நாங்கள் போயிடலாது. இதுலேருந்து இடது பக்கத்தால் போய் அந்த பைக்கால் வர மெயின் ரூட்டில் நாங்கள் இணைஞ்சு கொள்ள வேணும். இதுக்கு உள்ளால் நடந்து போய்கொண்டு இருக்கிறோம். எங்களே முறளவுக்கு 10 மீட்டர் வளர்ந்துருக்கு. பாப்போம் இது சரியான பாதையாக இருக்குமெண்டு ஒரு கெஸ்ஸிங்லாம் போகிறோம். ரிவர் க்ராசிங்கா? அப்பாடா, இதில் நடந்து வந்து பாருங்க, ஒரு கோயில் அடிக்கு வந்துட்டோம். இந்த கோயில் அடியிலேருந்து இங்கே வலது பக்கத்தில் தான் நாங்கள் போக வேண்டிய மலை இருக்குது. இதுக்கு இஞ்சால ரோட்டுகள் இருக்கிற மாதிரியும் தெரியலை. என்ன மாதிரின்றதை பார்ப்போம். இதிலேருந்து 2 ரோட் பிரியுது. இடது பக்கத்தாலையும் கொண்டு போகுது, வலது பக்கத்தாலையும் போகுது. இந்த இடத்துல கூகுள் மேப் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமே. இந்த நெட்ஒர்க்ன்றது இருக்குது, இதால் தான் நடந்து போகிற பாதைன்றதை காட்டுது.
சரியா போவோம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எல்லாம் கூகுள் மேப்பில் பார்க்கல, பெரிய பாதை மாதிரி தான் இருந்தது. ஆனாலும் இந்த ரோட்டுகள்ன்றது கனகாலமாக இருக்கும் போல இருக்கு, அதனால தான் அப்படி காட்டியிருக்கு பெரிய ரோட்டாக. அந்த கோயில் அடியிலேருந்து 9:40 வேற வலிக்கினாங்கள், எவ்வளோ நேரம் செல்லுதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கோயிலேருந்து 20 நிமிஷம் நடந்து வரைக்கல இஞ்சால பாருங்கள், ஃபுல்லாகவே இனி மலை ஏற்றந்தான். இதுக்கப்புறம் தான் உண்மையான அட்வென்ச்சர்ன்றது ஆரம்பமாக போகுது. இதில் எல்லாம் பாருங்கள் எப்படி இடம் இந்த இடம் இருக்கண்டு. அப்போ தனியாக வந்திருந்தால் இந்த இடத்தால் போகிறதுன்றது கொஞ்சம் ஒரு ஆபத்தான விஷயந்தான். இதில் பாருங்கள் இந்த இடத்துல தான் மழை பெய்கிற காலத்தில் வந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல நிற்கலாத அளவுக்கு அட்டைன்றது கடிக்கும். கோடியில் சிக்கிறேன் அப்ப அப்ப இந்த இடத்துல போய்கொண்டிருக்கீங்கள இந்த காலில் பாருங்க அட்டை. ஓ, ஒரு நிமிஷம் கூட இதுக்குள்ள நிற்கிறதுன்றது இந்த நேரத்துலையும் ஆபத்தை தான். ஒரு மாதிரி ஒரு 10 நிமிஷம் அந்த கொடியெல்லாம் இருக்கிற இடத்தால் கடந்து வந்துட்டோம். வலது பக்கத்தில் பாருங்கள் ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி கொண்டு வருது. இதில் தண்ணி இல்லாட்டிக்கு பிடிச்சி கொள்ளலாம், வேண்டாம், ஓடுற தண்ணி எப்போயுமே நீட்டாக தான் இருக்கும். அந்த காட்டுப்பகுதியான பகுதியிலே ஒரு மணித்தளமாக நடந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நிப்பாட்டி தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கொள்ளும். உண்மையில் யாருமே இப்படி வீடியோவில் கஷ்டமாக இருக்க மட்டும் காட்டில், அதாவது ஸ்டார்டிங்கை காட்டிக்கணும், இப்போ மேலே போகிறத காட்டிக்கணும். கூடுதலாக சிங்கிளாக்கள் தான் இந்த வீடியோ போட்டிருக்கணும், தமிழில் யாருமே போட்டதில்லை. ஓகே, இப்போ இந்த இடத்துலேருந்து வலிக்கிட்டேன். இதில் பாருங்கள் கூகுள் மேப்ன்றதை காட்டுறேன். இதில் இருக்கிற ரக்ஸகலை நம்மளை நாங்கள் இங்கே நிற்கிறோம். கிட்டத்தட்ட இப்படி வரலான்னு பார்த்தேன், ஆனால் அப்படி சுற்றி கொண்டு வருது. சரி போவோம். இதில் நாங்கள் பாதை எதுவுமே கண்டுபிடிக்கலை, பாதைன்றது இருக்கு நட பாதை. ஏற்கனவே நிறைய பேர் இந்த இடத்துக்கு ஏறி போயிருக்கணும், கிண நேரமாக ஏறி அந்த காடுகள் இல்லாத ஒரு பாதைக்குள்ளே வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் இருந்து அப்படியே நடந்து அதில் இருக்க பாருங்கள் மலை, அந்த மலையை போகணும். இன்னும் இதுலேருந்து அரை மணித்தாலும் ஆகும் போல இருக்குது. இந்த சமதான தரையில் நடந்து போய்கொண்டிருக்கீங்க. இதாலேயும் ஒரு ரோட் போகுது, இதை அப்படியே கீழே இறங்குது போல். இதால் தான் திருப்பி அந்த மலை ஏறுறதுக்குரிய ரோட்டு மாதிரி இருக்குது. ஏன்னா எப்படி அந்த இடங்களில் தரைக்கில் இந்த பச்சை செடிகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க, பச்சை பாம்புகள் இருக்கும். மற்ற என்ன புழு பூச்சி இருக்க மாட்டே சொல்ல தெரியலை. இதால் கொஞ்சம் படிகள் மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இருக்கிற ஊர் மக்கள், கிராம மக்கள் வந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்காக அப்படி செய்து வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த உள் ரோட்டால் வந்து கொண்டு இருக்கிறோம். இடது பக்கத்தாலே ஒரு ரோட் வந்து போகுது. இதில் பிள்ளையார் கோயில் இருக்குது, இதை பார்த்துக்கொள்ளுங்க. பிள்ளையார் ஒரு சில மாதிரி ஒன்று இருக்குது. இதிலேருந்து வலது பக்கம்தான் நாங்கள் போகணும். இதில் போகிறோம். இதில் பாருங்கள் ஃபுல்லாகவே மூங்கில் காடுகளாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. என்ன முடிஞ்ச இடங்களில் வரைக்கில் கொஞ்சம் அமைதியாகவே இருக்கு. ஏண்டா இதனால் குழவிகள் எல்லாம் இருக்குது, கலைஞ்சு குத்துறதுக்கான சந்தர்ப்பங்கள்ன்றது இருக்குது. இப்போ தான் இந்த மலையை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த இதில் இருக்குது பாருங்கள் குத்தன். ஐயோ 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 பாருங்க, தொட்டேன் ப்ரோ, எடுத்து விடுங்க ப்ரோ. மறந்துட்டு படத்தில் வரைக்கல இதில் பாருங்கள் எப்படி குத்தனை வாழை பாதை போகுதுண்டு. இதால் தான் பேரணும் ரங்குங்க சர்க்கஸும் தெரியா ப்ரோ. நிச்சயமாக பரவாயில்ல, அந்தளவுக்கு பயம் இல்லை. ஆனாலும் வழுக்குமோன்ற ஒரு சின்ன பயம்ன்றது இருக்குது. இப்போ இதில் பாருங்கள் எப்படி வருவோம்னு மட்டும் காட்டுறேன்.
ஓகே கஷ்டப்பட்டு ஏறி மேலே வந்துட்டோம். இதில் பாருங்கள், இங்கே அடுத்த பக்கத்தில் ஒரு குகை ஒன்று இருக்குது. இந்த குகைகள் எல்லாம் நாங்கள் போயிடலாம் தான், ஆனால் குகைண்டாமல் இப்போ வரங்களே அப்படி பிரம்மாண்டமாக இருக்குண்டு. அப்படியே இதில் இருந்து இந்த வியூவை பாருங்கள், நாங்கள் நிற்கிறது இது நாங்கள பக்கமும் நாங்கள் இந்த வியூவை போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இதில் பாருங்களேன் அப்படி இருக்கண்டு. இந்த இடத்துல வந்தீங்களாண்டா, இதில் தான் நீங்கள் கேம்ப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் மழை பெய்கிற காலத்தில் அது சாத்தியப்படாது. இதில் வருங்க எப்படி இருக்குன்னு. இந்த துண்டில் நாங்கள் இந்த வியூவை மட்டும்தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த மலையை வந்து கின்கிரி காந்தேன்னு சொல்லுவினோம், அதே மாதிரி பத்தினி அம்மா காந்தேன்னு சொல்லுவினோம். இப்போ இதில் இருந்து ரோன் ஷோட்டை பார்ப்போம். செய்து நின்று இறங்காதுங்க, இப்படி இருந்து தான் இறங்கணும். இல்லாட்டிக்கு நாங்கள் சர்க்கஸ் தான் இங்கே இருந்து கீழே வரைக்கும். எப்படி இறங்க போகிறோன்றது சத்தியமாக தெரியலை. இப்படி தான் இறங்கணும் போல் எங்களோட பாடம் இருக்கு. எங்களுக்கே சிரிப்பாக இருக்குது. சரியா ஓ ஆனும் என்ன இறங்கிக்கல. இது சைட்டாலே இறங்கின வேண்டாம், ஓரளவு ஈஸியாக இறங்கக்கூடிய மாதிரி இருக்குது. தேயிலை செடி இருந்து தான் எங்களை காப்பாற்று. இதில் இறங்கி கொண்டு இருக்கீங்களே, இங்கே தெரியுற வியூ எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாகவே தேயிலை தோட்டங்களாக தான் இருக்கு. இப்போ இதிலேருந்து அங்கால போகிறதுக்கான வியூவை நினைக்கல எப்படி இருக்க போதோ தெரியலை. ஓ கடல் மாதா.
ஓகே ஒரு மாதிரி இறங்கியாச்சு. இனி இதில் இருந்து அங்காலே பக்கத்துக்கு போகணும் நாங்கள் அந்த வியூவை பார்க்குறதுக்கு. விஞ்சாலயம் திருப்பியும் மூங்கில் தோட்டங்களாக இருக்குது. பாப்பா விஞ்சாலயம் அந்த சர்க்கஸ் பாதை இல்லாமல் இருந்துச்சுன்னா சந்தோஷம். ஷூ விளாண்டுட்டு அப்புறம் அப்படியே அப்புறம் செய்கிறது ஷூ விளாண்டுட்டு நம்புறேன் நம்புறேன். ஆமாம் இதுதான் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் வியூ பா. இதை தான் சொல்கிறது போல் பத்தினியம்மன் மலை அப்படியாண்டு வேறு அப்படி இருக்குண்டு. இதோட வியூவை பாருங்கள். இதில் வியூவை பார்த்தபடி எங்களை வலது பக்கத்தில் பாருங்கள் என்ன பெரிய மலை இருக்குண்டு. அதே மாதிரி எங்களை இடது பக்கத்துலையும் பாருங்கள் மலை குணமாக வரை இருக்குது. நாங்கள் அங்கே வேறு வேணும் ரெண்டு மணி தாளத்துக்கிட்ட. உண்மையிலுமே இந்த வியூன்றது வந்து அப்படி நல்லா இருக்குது. இப்போ இதிலேருந்து இந்த கல்லில் ஏறி ஃபோட்டோலாம் எடுக்கிறவே அப்படி எடுக்கலாமான் ட்ரை பண்ண போகிறோம் பார்ப்போம். நான் தள்ளி தரேன். கஷ்டமாக இருக்கா? அங்காள பக்கத்து கால் வச்சிங்கன்னா ஏறலாம் போல். ஓகே ப்ரோ ஏறிட்டார். நான் காட்டுறேன் பாருங்கள் இப்படி ஃபோட்டோ எடுக்கணும்ண்டு. இந்த வியூவில் தான் அடிப்பேன் கொடுத்துலாம். அதே மாதிரி என்னமாரி வியூவும் இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் ரெண்டு எடுக்கணும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதில் நான் மேலே நிற்கிறேன். அவர் சிங்கிள ஃபேமிலி வந்து வந்திருக்கு. இதில் பாருங்கள் எல்லாமே சின்ன படிகங்களும் வேண்டாம் அம்மா அப்பா எல்லாம் வந்திருக்கணும். இதிலேருந்து வியூவை காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அப்படியே இதுலேயும் பள்ளம் இந்த மலையின் உயரத்தை இதில் இருந்து பாருங்களேன். என்னது அப்படியே மேலே நினைக்கிறேன். இதில் வேறுங்க ஒரு வெள்ளைக்கொடி ஒன்று கட்டியிருக்கணும் அடையாளத்துக்காக. நான் வச்சு இதில் தான் கோயில் இருக்குண்டு. ஆனால் அது கொடி தான் கட்டியிருக்கணுமா? அப்படியே சுற்றி பாருங்களேன் அப்படி இருக்கு. இந்த ட்ரிப் ஃபுல்லாகவே அட்வென்ச்சராக தான் இருக்கு. முடியலை உள்ளனவா?
எங்களுக்கு ட்ரோன் ஷூட் தேவையில்லை. இப்போ ஊற்றி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த யூடியூப் சேனலோட பேரையும் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டிருக்கணும். உண்மையிலே நல்ல விஷயம் உண்டு. நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகி கொண்டிருக்கணும் இந்த இடத்துல. இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலுமே இந்த டெக்லோத்தரில் பண்ண ஷூன்றது வந்து நல்ல ஷூ. ஏன்டா மற்ற ஷூ எல்லாம் பிஞ்சிடும், ஆனால் இது வேறுங்க. அவ்வளவு கஷ்டமான ஒரு இடத்துல ஏறி இறங்கி ஆனால் பிய்கிற மாதிரி இல்லை, நல்லாவே பாவிக்குது. ஏன்னா அந்த சர்க்கஸான இடத்துல தான் இல்லை பாருங்க, வளர்க்குது அப்படியே. ஆக வளர்க்கல ஓரளவு மலை நம்ம பார்க்கறது கேண்டது சதுரு யாகி நன்னே அவருக்கு தெரியாதா. இந்த இடத்துல இருந்து கொண்டு அந்த கபரகளை மேலே இந்த வியூவை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடத்துல இருந்தால் அவையில் ரொட்டியும் சம்பளம் தந்திருக்கணும் பாருங்கள். இதுதான் இலங்கையில் சிங்கள மக்கள் கூடுதலாக செய்வினோம். சீனி சம்பல் மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை சாப்பிடுவோம். பானம் தந்திருக்கணும். ஆனால் உரை பண்ணுறது வேறு லெவலில் இருக்குது. நல்லா இருக்கானே உண்மையில். சரி சாப்பிட்டு கண்ணு லீவ் பண்ணுறேன். இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள். இவள் எவ்வளோ பிளாஸ்டிக்கெல்லாம் கொண்டதோ நான் எல்லாத்தையுமே கட்டிட்டு கொண்டு போக போயிடும். உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். இந்த விஷயத்தை நாங்களும் பழகி கொள்ளணும். நேரம் சரியாக 3:15 நாங்கள் இந்த இடத்துல இருந்து இப்போ வெளிக்கிட போகிறோம். பாய் சரியோ பாய் சரி. இப்போ ரங்க வெளிக்கிட்டோம். ரங்க எவ்வளோ நேரம் எடுக்குதுன்றதையும் பார்ப்போம். நாங்கள் வந்து அந்த இதுக்கு முதல் போனோம் அதில் அதுக்கு வந்து அதால் தான் போயிடணும். ஆனால் இதாலேயும் போயிடணும் விழுந்த நான் சொன்னேன் இந்த குகையால் போயிடலாதுண்டு. ஆனால் அந்த இதாலேயும் போயிருக்கணும். இந்த ஊராக்கள் தான் போயிருக்கணும். இப்போ தான் நேரம் நம்ம போல இருக்கு. கோயிலே இந்த லாவே குருநாயகர் குருநாயகே கோது மா வாணியா ஓ நாங்கள் பார்த்துட்டு போய்கொண்டு இருக்கிற இந்த மலை தான் டொஸ்கலை கிளை ஏதோ ஒன்று பேருண்டு. அந்த இடத்துல ரெண்டாவது உயரமான மலையா முதலாவது கபரகலையாக இருக்கும். ஆனால் மேலுமே அட்வென்ச்சரான இடம் கட்டாயம் இஞ்சா வரணும். நீங்கள் இப்போ திருப்பியும் வெட்ட வழியான பகுதியில் போய் கொண்டு இருக்கிறோம். இதுக்கு பிறகு அந்த காட்டு துண்டு தான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி எல்லாமே ஓகே. இந்த சவனான புல்தரையில் இருந்து ஒரு 5 நிமிஷம் நடந்த பிறகு இப்படியான காட்டு பகுதிகளுக்கு திருப்பியும் வந்துடுவோம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி காலம் இறங்கி இதில் அந்த வாட்டர் ஃபால் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். என்ன குளிரன்னு நினைக்கிறீங்க? ஐயோ பயங்கரமாக குளிருது. இடத்துல தண்ணியும் குடிக்கலாம். உண்மையிலே நல்லா இருக்கு. நாங்கள் அந்த மினரல் வாட்டரில் குடிக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ இந்த இடத்துல கொஞ்ச நேரம் இருந்துட்டு படிக்கிடுவோம். அந்த வாட்டர் ஃபால் அடியில் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ரங்க வலிக்கிட்டோம். நேரம் சரியாக 1:50 எங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1:30 காணும் நாங்கள் கீழே இறங்குறதுக்கு, அதாவது பைக் விட்ட இடத்துக்கு இறங்குறதுக்கு. பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க போதுன்ட்டு. திருப்பியும் அந்த செடிகள் இருக்கிற இடத்துக்குள்ளே வந்துட்டேன். அப்போ இந்த பகுதியை தாண்டிட்டோம்டா அங்கே ஈஸியான பாதை. இப்போ நேரம் சரியாக 2:00 இந்த காட்டு பகுதிகளிலேருந்து நோமலான பகுதிகளை வந்துட்டோம் பாருங்கள். இதுக்கு பிறகு அப்படியே ஈஸியான பாதையில் தான். உண்மையிலுமே நாங்கள் எதிர்பார்த்த அளவு இந்த இடம்ன்றது வந்து கஷ்டமாக இல்லை. கொஞ்சம் இடம் தான் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு பிறகு எல்லா இடமே ஈஸியாக இருக்குது. கரெக்டாக நீங்கள் இங்கேயால் வந்தீங்களாண்டா இந்த இடத்துக்கு வராமல் போகாதீங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. நடந்து போய்கொண்டே இருக்கிறோம். இப்போ தான் ஞாபகம் வந்தது நாங்கள் வடையும் அடை கேக்கும் மாட்டிட்டு வந்து நாங்கள். ஆனால் வடைன்றது சாப்பிடலாத அடிக்கடி ஏதோ ஒருன்றது வருது. இப்போ அடை கேக் இல்லை பாருங்கள். உங்களோட ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இதை எங்களோட ஊரில் நாங்கள் அடை கேக்குன்னு தான் சொல்லுவோம். இப்போ இதை சாப்பிட்டு கொண்டே போவோம். இப்போ சாப்பிட்டு முடிஞ்சு ஆனால் நாங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை கவனிச்சு நாங்கள் நைஃப் ஏஜ் போயிட்டு வரைக்கல எங்களுக்கு தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை. அதனால் உண்மையிலும் மேலாக வந்துடுறாங்கள். ஆனால் இந்த மலைக்கு போயிட்டு வரைக்கல நல்ல ஒரு சுறுசுறுப்பாக தான் வந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா தண்ணி இருக்குது சாப்பாடு இருக்குது எல்லாமே இருக்குது. இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் மலையேறக்கில் கவனிச்சிங்களேன்றாலே நீங்கள் இலகுவாக மலையேறக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் அவ்வளோ தூரம் போகிறோம் அப்படி என்ன மாதிரி வேறு வழி கிடைக்கும். அது தண்டபாட்டிலே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து அந்த இடத்துக்கு இலகுவாக போகக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த கோயில் அடிக்கு வந்துட்டு நேரம் பாருங்கள் சரியாக 2:19 நாங்கள் இதுண்ட பின்பக்கத்தால் தான் வந்துனாங்கள். ஆனால் இதால் போய்க்கல மெயின் ரோட்டால் போய் இறங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் எங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும். ஏன்னா அந்த தேயிலை தோட்டம் அதால் ஏறி வந்தோம் அது போய்க்கல கட்டாயம் வழுக்கும். அதால் தான் இந்த முடிவெடுத்து இதால் போய் கொண்டு இருக்கிறோம். இதால் போய்க்கல
ஒரு கிராம வண்டி இருக்கணும் பார்ப்போம் என்ன மாதிரியாண்டு. இந்த கிராமத்தடிக்கு வந்துட்டோம், அதில் பாருங்க ரோட் ரெண்டு பேர் தானே. இந்த ரோட்டாலாம் நாங்கள் பைக்கில் விட்டுருந்தா வந்திருக்கலாம். அந்த ஃபேக்ட்ரி அடியிலங்களை விடையில உண்மையிலுமே அந்த இடத்துல வச்சு ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு விடலாம். எதுக்காக அப்படி செய்கிறாங்கன்றது தெரியலை. நாங்கள் அந்த தேயிலை தோட்டத்தால் வந்தால 40 நிமிஷம் மட்டும் சென்றது. இப்போ வைக்கலாம் நல்ல ரோட்டாரு, கொஞ்சம் இலவ நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும் போட பார்ப்போம் எவ்வளோ நேரம் செல்லுதுண்டு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபேக்ட்ரியால் பைக்கை விட்டுருந்தா இந்த இடத்துல வந்து பார்க் பண்ணிவிட்டு ஒரு 1.5 மணி தளத்தில் இருக்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். பாருங்கள் இப்படி ஈஸியான பாதை இருக்க எங்களை அந்த தேயிலை தோட்டத்தால் விட்டுட்டாங்க. எல்லாம் காலக்கொடுமை. இப்போ தேயிலை ஃபேக்ட்ரி அடிக்க வந்துட்டேன். நேரம் சரியாக 2:50. இதில் எல்லாம் இவ்வளோ தூரம் மினை கிடையாது. இதில் ஒரு 40 நிமிஷத்தை பைக்கில் மேலே விட்டுருத்துனே வேண்டாம், நாங்கள் சீக்கிரப்படுத்தி கொண்டிருக்கலாம். இதில் என்ன தான் நடந்தாலும் வந்து பெர்மிஷன் கேட்டு இதாலேயே பைக்கில் போங்க, இதுதான் கொஞ்சம் ஈஸியான பாதை. நேரம் சரியாக 3 மணியாவது. நாங்கள் இதால் தான் ஏறிப்போம் நாங்கள் மேலே. இப்போ இதுலேருந்து பைக் விட்டு இடத்துக்கு போகிறோம். ஓகே, இதுலேருந்து அப்படியே வீட்டை போகிறதான். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். ஏன்னா கோபுர பேட்டரி என்ற சார்ஜ்ன்றது இல்லை, ரெண்டு பேட்டரி தான் வச்சுருந்தா ரெண்டும் சார்ஜ் இல்லாமல் போயிட்டு. ஓகே, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். ஏதாவது காரணத்துக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.